ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆತ್ತ ಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾನ್ ತದ್ವಿದಯಮನುಗನಂ ಶಿಷ್ಟದಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯದಿವರಮನಘಂ ಏಷಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೇ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜಹರಿಚಂದನಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಂಬಿವಾನ್ಯಾಂ ಬೋಧಾಮನನ್ಯಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ನೀಳಾದುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಹದ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಸದಶಿರಸ್ಸಿದ್ಧಮಧ್ಯಾಃ ಪಯಂತಿ ಸೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜಿನಿಗಲಿತಂ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾಃ ತಸ್ಯೈ ನಮೈದಮಿದಂ ಭೂಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪೊದವೆಯಾಂಡಾಲರಂಗರ್ಕ್ ಪಣ್ಣು ದಿರುಪ್ಪಾವೈ ಪಲ್ವದಯಂ ಇನ್ನಿಸೆಯಾಲ್ ಪಾಡಿ கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்வாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை என்ற பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் கீழ்வானம் இந்த எட்டாவது பாசுரம். கீழ்வானம் வெள்ளநெருமை செருவீடே மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டே மாவாய் பிளந்தானையும் அல்லறையும் ஆட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். இதற்கு முன் பாசுரங்களிலே ஆண்டால் பொழுது விடிந்ததற்கான அடையாளமாக உள்ளும் சிலம்பினகான் கீசிதீசன் எங்கும் என்று கூறினார். அதே போல இந்த பாசுரத்திலேயும் கீழ்வானம் வெள்ளன்னே, கீழ்வானம் வெளுத்து விட்டது இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு இவள் கீழ்வானும் ஒன்றும் வெளுக்கவில்லை, அதெல்லாம் உங்கள் பிரமை. ஒருவர் வெளுத்து விட்டதாக என்று பார்த்திருப்பீர். உங்களுடைய முகக்காந்தியானது பிரதிபலிச்சிருக்கும் திங்கள் திருமுகத்தேச்சையார். ஆகையினாலே வேறு ஏதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோ என்கிறார். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், பனிப்புல் மேய்வதற்காக சிறிது நேரம் மேய விடுவார்கள் எருமைகளை. அது இப்பொழுது மேய விட்டாச்சு, நன்றாக பால் கறக்கும் என்பதற்காக என்று இரண்டாவது அடையாளத்தையும் கூறுகிறார்கள். அதுவும் உங்களுடைய அந்நியதா ஞானம் என்கிறார் அவர். நீங்கள் கிழக்கு வெளுத்து விட்டதா என்று நினைத்து வெளியே வந்திருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய முகக்காந்தியினால் அந்தகாரமான இருட்டானது போயிருக்கும், அதை நினைத்து எருமை என்று பிரமித்திருக்கிறீர்கள் என்கிறார். நித்யாக்னிஹோத்ராதி அனுஷ்டானங்களை செய்யக்கூடியதான குடியில் பிறந்த கோதை சிறுவீடு என்கிறாளே என்றால் வீட்டில மேதிகள் தலைவிடுமாயர்கள் என்ற தகப்பனாரை அனுசரிக்கிறார். சரி, நாங்கள் பிரமிக்கிறதாக இருக்கட்டும். இப்பொழுது பொழுது விடியவில்லை என்பதற்கான அடையாளத்தை நீயே சொல்லு என்கிறார்கள். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை, 5 லட்சம் பெண்கள் எல்லோரும் வந்து விட்டாச்சா என்று கேட்கிறார். மிக்குள்ள பிள்ளைகளும், உன்னை விட்டு சென்ற பெரும்பாலான பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? கிருஷ்ணனுடைய ஆற்றாமை போலே முன்பே சென்றார்கள் என்கிறார்கள். அர்ச்சராதிகதி, அக்ரூரயானம், திருவேங்கட யாத்திரை, இது போன்று போவதையே பிரயோஜனமாக கொண்டு போனார்கள். சரி, அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் நாம் இனி எங்கே போவது என்று கவலை உனக்கு வேண்டாம். அதற்காக பிரதானுஷ்டானத்திற்கு முன்பே பிரதிஜை செய்துள்ளோம், செய்யாக தன செய்யோம் என்று. அந்த கூட்டத்தில் உன்னை காணவில்லை, அதனால் போவான் போகின்றாரை போகாமல் காத்து நீ வரவில்லையே என்று அவர்களுக்கு உணர்த்தி தடுத்து நிறுத்தி உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை அழைப்பதற்காக உன் வாசலை வந்தடைந்தோம் அப்படிங்கிறார்கள். சேஷாம் சம்பாஷமானாம் அந்யோன்யம் ச விபீஷணகா,
உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயே விதிஷ்டத. அங்கே லங்காபுரியிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வடகரை வந்தடைந்தான் விபீஷணாழ்வான். அப்படி நாங்கள் உன் வாசலுக்கு வந்தடைந்தோம். சரி, எல்லோருக்கும் கிருஷ்ணனை பார்க்க வேண்டும், சேவிக்க வேண்டும், பாட வேண்டும் என்றிருக்க நீங்கள் மட்டும் சாபிக்ஷராய் என்னிடம் வந்திருக்க என்ன காரணம் என்று கேட்கிறாள். கோதுகலமுடைய பாவாய், ஏ பெண்ணே, நீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீத்தியானவர். ஆகையால் உன்னை அழைத்து கொண்டு போனால் கிருஷ்ண விஷயக்காரம் உனக்கு எப்படி பத்னித்துவம் உண்டோ அப்படியே எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வல்லபை நீ அல்லவோ? ஆகையினாலே அவனை காட்டிலும் அவனை சேர்ந்தாரை போற்றுவது நன்று என்று பாவாய் சர்வலக்ஷண சம்பன்னாம் நாரீணாம் உத்தமாவதூகோ சீதாபியனுகதாராமம் சசினம் ரோஹிணி யதா. சந்திரனை ரோஹிணி பின்பற்றுவது போல ராமச்சந்திரனை சீதா பின்தொடர்ந்து சென்றாள். அப்படிப்பட்ட பாவாய் எழுந்திராய், நீ இப்பொழுது எழுந்திருக்கவில்லை என்றால் எல்லாம் வியர்த்தமாகிவிடும். ஒரு பெண்ணின் வருத்தம் மற்றொரு பெண்ணிற்குத்தான் தெரியும். நீ எழுந்திருக்கும் போது ஏற்படக்கூடியதான பரிஸ்பந்தத்தை பார்க்க வேண்டும், சலனத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பாடிப்பறை கொண்டு, இதற்கு முன் நாம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பெற்றிருந்தோம் தெரியுமா? கிருஷ்ணன் கிடா, பெண்கள் கிடா என்று நாட்டார்களுக்கு தெரியாதபடி அடங்கி போயிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாட்டார்களே நமக்கு அனுமதி தானம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய விரகதாபமெல்லாம் தீரும்படி இட்டப்படி பாடிக்கொண்டு கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் என்கிறார்கள். எதை பாடுவது? கிருஷ்ணனுடைய வீர சரித்திரங்களை எல்லாம் பாடுவது. மாவாய் விளந்தானை மல்லரை மாற்றிய குதிரை வடிவமான கேசி என்ற அசுரனை இரண்டாக பிளந்தவனை, மேலும் கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்களை கொன்றவனை, சக்கியபஷ்யதச்சானூர நியுத்தார்த்தமயம் ஹரிஹி சமுபை தினசம் தேத்திரக்கும் விருத்தாயுக்தகாரினா. ஏ தோழிகளே, முரடர்களுடன் சண்டையிட்டு நம் கண்ணன் சிறுவன் வருகிறான். அவனை தடுக்க முதியவர்கள் யாரும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். சக்கியபஷ்யத கிருஷ்ணஸ்யமத்தியரலீக்ஷணம் கஜயுத்த கிருதாயாச ஸ்வேதாம்பு கணிகாஞ்சிதம். கூளையாபீட்டம் என்று சொல்லக்கூடியதான யானையை வென்றான், கொன்றான். அதனால் அவனுக்கு களைப்பு ஏற்பட்டு அவன் உடம்பில் வேர்வை, கண்கள் சிவந்திருக்கிறது. அப்பேற்பட்ட கண்ணனின் முகத்தை பாருங்கள். தேவாதி தேவனை ஜாதோசி தேவதேவேஷா சங்கசக்கர கதாதரா. இன்னும் பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய தேவர்களுடைய நித்தியசூரிகளுக்கு ஆனந்தத்தை அளிப்பவனும் சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடியதான சர்வேஸ்வரன். சோகம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதோ ஸ்துதோ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. தேவர்களுக்கெல்லாம் தேவனாகவும் நித்தியசூரிகளுக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடிய உன்னை ஸ்தோத்திரம் அர்ச்சனை முதலமை செய்வதில் சாமர்த்தியம் இல்லாதவனாக இருக்கிறேன், அனுக்கிரகம் பண்ண வேண்டும். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் மதுராம் பிராப்ய கோவிந்த கதம் கோகுலமேஷ்யதி நகர ஸ்ரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேண பாஷ்யதி. கோபிகைகள்லாம் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். மதுராபுரி அடைந்த கோவிந்தன் இனி கோகுலத்திற்கு எப்படி வருவான்? நகர பெண்களின் இனிய வார்த்தைகளாகிற தேனை காதுகளால் பருகினவன் கோபிகளாகிற நம்மை மறந்து விடுவான். அவனை பார்க்காமல் இருக்கும் நமக்கு உண்டான விரகதாபத்தால் தேய்ந்து போன இந்த சரீரத்தை கண்டு அவன் மனம் புண்படும்படியாக அவன் இருக்கும் இடத்திற்கே சென்று நாம் சேவித்தால் பிரசீதந்து பவந்தோவே ஸ்ரீரேஷாஹிம மாதுலா நிதிதிருஷைரகம்யப்ரயி உபஸ்தேயைருபஸ்திதா. முனிவர்களே, நீங்கள் உகந்தருள்வீராக. வந்து அடையத்தகுந்த பிரியவர்களான உங்களால் நான் அடையப்பட்டபடியால் எனக்கு இப்போது இருக்கும் லஜ்ஜை மிக அதிகமாக இருக்கிறது என்கிறான் ராமதுரன். அர்ச்சிதாச்சைவ ஹிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பத்யாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்தர்ஷனேனச்ச. காலால் நடந்து வந்ததன் மூலமும் அன்பை காட்டியதன் மூலமும் நாங்கள் பூஜிக்கப்பட்டோம், புகப்படைந்தோம் என்றிருக்கும் பொழுது நாமே அங்கு சென்றால் அதை பார்த்து அவன் ஆவாவென்று ஆராய்ந்து
நாம் சென்றால்தான் பேறு என்றிருந்த அவனிடத்தில் நாம் இருக்கும் இடத்திற்கே வந்துவிட்டீர்களே என்று ஆராய்ந்து அனுகிரகிப்பான். ஆண்டு சம்சம், நாதன் இருந்தும் நாதன் இல்லாதவர்களோல் இருக்கின்றோம், தயை கூர்ந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இங்கே பகவானை காட்டிலும் பாகவதனுக்கே ஏற்றம் கோதுகலமுடைய பாவாய். இந்த பாகவதன் பகவானுடைய அபிமானத்துக்கு மிகவும் பாத்திரமானவன். ஆகையால் இந்த பாகவதன் மூலமாக பகவானை ஆசிரியிக்கிறார்கள். கிழக்கு வெளுத்தது, சத்துவகுணம் பிறந்தது, எருமை சிறுவீடு தமோ குணம் விலகியது, அப்படி கீழ்வானம் வெல்லண்ணு. காலையில் பால் கறப்பதற்கு முன் எருமை மாடுகளை சிறுவீடு மேய விடுவார்கள். மேலே உள்ள வானத்தைப் போலவே கீழையும் வானம், அதுதான் நமது ஹிருதய குகை, தகர குகை, தகராகாசம் என்று பெயர். இதை பரமாத்மா என்று வேதாந்தங்கள் சொல்றது. அவன் பளிச்சென்று பிரகாசிக்கிறான் ஹிருதய குகையிலே, அதை பார்த்தாவது கண்விழித்துக் கொள். கோதுகலமுடைய பாபாய், பகவத் அனுபவம் அதிகமாக உள்ள பிள்ளைகளும் வந்துள்ளார்கள், எழுந்திரு. சுரபுரம்னு ஒரு சுவாமி திருவேங்கடமுடையானை சேவிக்கணும்னு அந்த மலைக்கு அருள்றார். அங்க சேவிக்க போனால் எம்பெருமான் சேவை சாதிக்கவில்லை. பிரதட்சிணமாக வந்து பலிபீடத்தில் கையினால் ஒரு குத்து குத்தி எம்பெருமானை கம்பீரமாக கேட்கிறார். பகவானே, ஐஸ்வர்ய அகங்காரமா உமக்கு, என்னை பற்றி உமக்கு தெரியாது, பிற மதத்தினர் உம்மை அவமானப்படுத்தினால் வாதத்தில் வென்று நீதான் பரதத்துவம் என்று நிரூபிக்க நான் வர வேண்டும், ஒரு முறை கூட சேவை தரவில்லையே என்று கேட்கிறார். எம்பெருமான் பட்டர் மீது பிரவேசித்து அவரை சகல மரியாதைகளுடன் உள்ளே அழைத்து வருமாறு நியமிக்கிறார். இவரை போல் பகவத் அனுபவம் எம்பெருமானுடன் சண்டையிடம் திறன் கொண்ட மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போ என்னாரை போகாமல் காத்து, போவதையே பிரயோஜனமாக கொண்டு உன்னை கூவான் வந்து நின்னோம். கோதுகலமுடைய பாவாய், கேசி விற்பாந்தத்தை சொல்லி கம்சனால் ஏற்பாடு செய்யப்பட்ட மல்யுத்தத்தில் சானூர முஷ்டிகளை ஜெயித்து கிருஷ்ணனான தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அனுகிரகம் பண்ணுவான். திருநாங்கூர் என்ற திவ்ய தேசத்திலே ஒரு ரகசியம் சதர்சியமானது. திருநாங்கூர் கஷேத்திரத்திலே 12 கிரட சேவை சன்னதி வீதி. அங்கே சேவித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு பக்தனிடம் எம்பெருமான் கேட்கிறான், உனக்கு வரம் தருகிறேன், கேட்டு பெற்றுக்கொள், என்ன வரம் வேண்டும் என்று. நான் என்னுடைய மனைவியை கேட்டுக்கொண்டு வரேன், மனைவியினிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று கேட்கிறான். தேயாத தொடப்பமும் உடையாத பானையும் வேண்டும் என்று கேட்க சொல்கிறான். அப்படியே எம்பெருமானிடம் வந்து கேட்கிறான். எம்பெருமான் வரம் கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் என்ன வரம் கேட்பது என்று தெரியாது. பிரதர்தன வித்யா 32 பிரம்ம வித்தியைகளில் ஒன்று. பிரதர்தனன் அப்படிங்கிறவன் ஒரு ராஜா, இந்திரனுக்கு யுத்தத்தில் சகாயம் பண்ணவன். இந்திரன் என்ன வரம் வேண்டும் கேள் என்றான். மனிதனுக்கு எது ஹிதமோ அதை கொடு என்றான். குச்சேலர் ஏழை, கிருஷ்ணனிடம் எதுவும் கேட்கவில்லை. தேவாதி தேவனான கிருஷ்ணனை சென்று சேவித்தார், அவனே எல்லாவற்றையும் கொடுத்தான். அதுபோல் நாமும் சென்று சேவித்தால் அவனே எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பான் ஆராய்ந்து, அதனால் எழுந்திரு என்கிறார். கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெண்மையானது என்பது திங்கள் திருமுகத்துடைய ஆயர்ச்சிறுமியர்கள் கிழக்கு திசையை பார்த்ததால் இவர்களின் முககாந்தி பிரதிபலித்து வெளுத்தது என்கிறார். கிழக்கு திசையை விட்டு மற்ற இடங்களில் மேகம் இருந்ததால் கிழக்கு வெண்மையாக காணப்பட்டது. கிழக்கே சுக்ரோதயத்திற்கு முன் ஏற்பட்ட வெளிச்சமாக இருப்பதால் கிழக்கில் வெண்மை தெரிந்தது. கிழக்கில் நோன்பு நோக்கும் இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபங்களின் பிரகாசமாக கூட இருக்கலாம் என்று பலவாறு பேசி எருமை விடப்பட்டதால் விடியற்காலை வெண்மை வந்துவிட்டது, எழுந்திரு என்று அழைக்கிறார்கள். கோதுகலமுடைய பாவாய், இவளுக்கு நோன்பு நோற்பதிலும் கண்ணனை காண்பதிலும் இருக்கும் ஆசையை சொல்லி அதற்கு தகுந்த செயல் இல்லாமல் பதுமை போல் படுத்திருப்பதை பரிகாசம் செய்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாரும் போய் சேர்ந்தாகி விட்டதா என்று கேட்கிறார். நான் இல்லாமல் கண்ணனிடம் எல்லாம் வாங்கி கொண்டு விட்டீர்களா என்று பிரமித்து போய் மோகித்து பதிவு போல் இருப்பவளே, மிக்குள்ள பிள்ளைகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எழுந்திரு என்கிறார்கள். இங்கு பாவாய் என்பது பதுமை போல் அழகாக இருக்கும் உன்னிடம் கண்ணனும் கோதுகலமுடையவனாக இருக்கிறான் என்கிறார்கள்.
இவளிடம் கண்ணனிற்கு அவ்வளவு விருப்பமாம், இந்த கோபிகையினிடத்தில் எவ்வளவு பிரியம் என்பதை சுவாமி தேசிகன் ஒரு கோபிகையை அறிமுகப்படுத்துகிறார். எம்பெருமான் சஞ்சரிக்கும் போது எங்கு சென்றாலும் இவள் இல்லாமல் செல்வதில்லையாம். இவளால் இடைச்சேருக்கே பெருமை ஏற்பட்டதாம். இவ்வளத்தில் இருந்தவன் அர்ச்சையாக திருவரங்கத்தில் அவதரித்தான். அப்பவும் ஹே கோபிகையே உன்னை அவன் விடவில்லை என்று அனுபவிக்கிறார். நித்யம் பதாம்புருகயோரிக கோபிகாம் த்வாம் கோபி ஜனப்ரியதமோ மணிபாதரக்ஷே சம்பன்ன கோஷ விபவாம் கதிபிர் நிஜாபிஹி ப்ரீத்யைவனத்த ஜதிரங்க சமாஸ்ருதோபி. ஓ ரத்னபாதகியே, கோபிகைகளுக்கு பிடித்தமான பகவான் அவன் திருவடி தாமரைகளுக்கு ரட்சையாக இருக்கும் உன்னை விடுவதில்லை என்று பாதுகாதேவியை கோபிகையாக வர்ணிக்கிறார் சுவாமி. பறை கொண்டு அவனை சேவித்து பறை வாங்கி கொண்டு மறுபடியும் சென்று சேவித்து தேவாதி தேவனை பாட வேண்டும் என்கிறாள். என்ன பாட வேண்டும் என்றால் மாவாய் பிளந்தான் என்றும் மல்லர்களை கொண்டவன் என்றும் பாட வேண்டும் என்கிறாள். இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் நோன்பு நோட்டு வெகு காலத்திற்கு பிறகு நடந்தவைகள், கண்ணன் கோகுலத்தை விட்டு வரும் சமயத்தில் நடந்தவை. அதை எப்படி இவர்கள் பாட முடியும் என்றால் பேய்முலை நஞ்சுண்டது, சகடம் சாடியது, எல்லாம் ஆய்ச்சியர் நேரில் அனுபவித்தது. அனுபவம் இல்லாத விஷயத்தை சொல்ல முடியாது. ஒரு ராஜாவை பார்க்க செல்பவன் அதற்கு தகுந்தார்போல் உடையணிந்து பெரிய மனிதர் போல் பாவித்து சென்றால் சாமானியவனாக இருந்தாலும் அவர்களிடம் வைக்கும் அபிமானத்தை இவனிடமும் வைப்பான். அதுபோல தேவாதி தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் தன்னை தேவனாக பாவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். தேவோ பூத்வா தேவம் யஜேத என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆகையினாலே பரமபதத்திற்கு செல்லும் ஜீவன் திவ்ய சரீரம் எடுத்துக்கொண்டு செல்கிறது. அப்படி ஆண்டால் கண்ணனுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்று நினைத்து அவனுடைய அன்புக்கு பாத்திரமான கோபிகாஸ்திரியாக தன்னை பாவித்து தன் தோழிகளையும் கோபிகாஸ்திரிகளாக நினைத்து மறுபிறவியால் பிறந்து கண்ணனை ஆராதிப்பதால் முன்னடந்த எல்லா விற்த்தாந்தங்களையும் சொல்கிறார் என்று ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். தேவாதி தேவனை சகஸ்திரஸ்தூணே திருட உக்ரே என்று தொடங்கி எத்திர தேவானாமதி தேவ ஆஸ்தே என்ற தவளக்கார உபனிஷத் வாக்கியத்தை ஸ்ருத பிரகாசகாச்சாரியர் அருளி செய்கிறார். பரமபதத்திலே பேரானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நித்தியசூரிகளே தேவர்கள். அவர்களுக்கு அதிதேவன் எம்பெருமான். இவன் மல்லரை மாற்றிய தேவன். மல்லானாம் அசரிகி என்று தொடங்கி தத்துவம் பரம் யோகினாம் என்றபடி அவரவர்களுக்கு தகுந்தபடி தன் சொரூபத்தை காண்பித்து அனுகிரகம் பண்ணுகிறான். நமக்காக கோகுலம் வரை வந்த பிறகும் கூட நாம் சென்று சேவிக்க வேண்டாமா, எழுந்திரு என்கிறார்கள். ஆஹா என்று ஆ ஆ என்றால் ஹாஹா என்று அர்த்தம். முதல் ஆ துர்பிக்ஷம் வந்துவிட்டதே என்று, இரண்டாவது இவர்கள் தன்னை நாடி வரும் வரை தாமதித்து விட்டோமே என்று நினைக்கிறானாம் பகவான். இத்தனை நாள் நம்மோடு சேர முடியாதபடி ஆயிற்றே, இனி இவர்கள் நமக்கு ஆட்சிய வேண்டும், நமக்கே ஆட்சிய வேண்டும் என்று நினைத்து அருள் செய்வான் என்கிறார்கள். தீழ்வானம் வெல்லென்று தன்னோடு காலக்ஷேபம் செய்யும் அதிகாரியை ஆச்சாரியனிடம் வந்து சேருமாறு தூண்டுவது. சாவோத்போத வெதிகரணி பே போக மோக்ஷாந்தராளே காலம் கஞ்சி ஜகதி விதினா கேனச்சி சாத்தியமானா தத்துவாய பிரபதி விஷயே சுவாமி தத்தாம் ஸ்வநிஷ்டாம் சேஷாம் கிருத்வா சிரசி கிருதினா சேஷமாயுர்நயந்தி. ஆச்சாரியனிடத்திலே பிரபத்தி பண்ணின க்ஷணம் முதல் மோட்சம் வரும் வரை உள்ள காலம் விடியற் காலம். அதற்கு முன் இருந்த அனாதி காலமெல்லாம் ராத்திரி பொழுது, இனி மேல் வரும் காலமெல்லாம் ஒரு பகல்தான் என்பதை உணர்த்த நாம் வந்தோம், எழுந்திரு என்கிறார்கள். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், பசுக்களை விட எருமைகளுக்கு நடை மந்தம், அது போய் சேருவதற்கு தாமதமாகும், நடுநடுவே குளம் குட்டைகளில் மூழ்கி கிடக்கும். பக்தியோக நிஷ்டர்கள் எம்பெருமான் அனுபவம் என்கிற நீராட்டத்தில் விருப்பமுடையவர்கள், அதனால் அவர்களை எருமை பதத்தால் குறிப்பிடுகிறார். பசுக்கள் என்பவர் பிரபன்னர்கள். சிறு வீடு, வீடு என்பது மோட்சம். விமுக்தஸ்ச விமுச்சதே அத்ர பிரம்ம சமஸ்துதே அமிர்தத்வஞ்சானுபோஷ்ய என்று ஸ்ருதி மற்றும் சூத்திரங்களில்
ஜீவன் முக்தி அடைந்து காமக்ரோதங்கள் அழிந்து பகவத் அனுபவம் என்ற சுகத்தை பெறுவதற்காக பரந்தனர் என்கிறார். இங்கு சிறுவீடு என்பது கைவல்யம் என்றும் சிலர் அனுபவிக்கிறார்கள். மிக்குள்ள பிள்ளைகளும் பக்தியோகத்தை அனுஷ்டிக்க தகுந்த ஞானமும் சக்தியும் இல்லாத சிறுமியர்களாக இருப்பதால் பிரபத்தி யோகத்திற்கு அதிகாரிகளான மற்றவர்களும் போவான் போகின்றாரை. இந்த பிறவியிலேயே தேகாவசானத்தில் ஏத தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம் என்று தினந்தோறும் திருவாராதனத்தில் இந்த சரீரம் முடிந்தவுடன் உன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண அனுகிரகிக்க வேண்டும் வரதா என்று பிரார்த்திப்பது போல இவர்கள் மோட்சஸ்தானமாகிற பரமபதம் போய்சேர ஆச்சாரியனை ஆசிரிக்கப் போகின்றனர். அப்படி போகின்றவர்களை நிறுத்தி குதூகலமுடைய உன்னை சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்று வந்தோம் என்கிறார்கள். பாடி வரை கொண்டு பாடி ஆச்சாரிய தனியனை அனுசந்தித்துக் கொண்டு பறை உபகாரம் எடுத்துக்கொண்டு அதாவது ஆச்சாரியனுடைய பெருமைகளை எல்லாம் புகழ்ந்து கொண்டு மாவாய் பிளந்தானை தான் தான் பெரிய பண்டிதன் என்று அகங்காரத்துடன் பேசுபவர்களை வாதத்தினால் அடக்கி மல்லறை மாட்டிய குதிரட்டிகளாய் வேதத்திற்கு விபரீதமாக அர்த்தத்தை சொல்லுபவரை வெற்றி கொண்டு தேவாதி தேவனை பரமாத்மாவை தனக்கு காரணமானவன் என்றும் அவனுடைய அவதாரமுமான என்றபடி ஸ்ரீ ஹயக்ரீவனை தனக்கு உபாசனையாக கொண்ட ஆச்சாரியனை சென்று நாம் சேவித்தால் பறை கொண்டு பிரபத்தியை பற்றி தெரிந்து ஸ்ரீ கிருஷ்ணனை சேவித்து நின்றால் ஆராய்ந்து அருள் பகவான் பக்தியோகஸ்தானத்திலே தானே நின்று கேவலம் மதியை வதையா என்று அனுகிரிப்பான் என்கிறார்கள். பாவாய் எழுந்திராய் கோதுகலமுடைய பாவாய் என்று இந்த பாசுரத்திலே பேயாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். துல்லாக சதபிஷாத்தம் மயூர விரி கைரவா மகாந்தம் மகதாட்சாதம் வந்தே ஸ்ரீநந்த காம்சகம். இவர் பூதத்தாழ்வார் அவதரித்த மறுநாள் அவதாரம். ஊர் மயூரபுரி, நட்சத்திரம் சதயம், செவ்வல்லி புஷ்பம், தசமி, வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுத்தன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிறம் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி ஒன்னன்பால் என்று பேயாழ்வார்க்கு மங்களாசாதனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கவிதார்த்த சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே வராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.